தமிழகத்தில் ஒரு கோடியே 40 லட்சம் ரூபாய் அளவுக்கு நடந்த ஈச்சலான் மோசடி தொடர்பாக 5 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். கோவை சரக பதிவுத்துறை டிஐஜி தலைமையிலான அதிகாரிகள் திருப்பூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் ஆய்வு செய்திருந்தனர். அதில் திருப்பூர், தொட்டிப்பாளையம், நல்லூர், அவிநாசி, பல்லடம் மற்றும் காங்கேயம் அலுவலகங்களில் ஈச்சலான் முறைகேட்டில் ஊழியர்கள் ஈடுபட்டது தெரியவந்துள்ளது. 1 கோடியே 40 லட்சம் ரூபாய் மதிப்பிற்கு ஈச்சலான்களை ரத்து செய்து அந்த பணத்தை பங்கிட்டுக் கொண்டதாக புகார் எழுந்துள்ளது. அதன் அடிப்படையில் துணை சார் பதிவாளர்கள் விஜயசாந்தி, முத்துக்கண்ணன், உதவியாளர்கள் சங்கர், பன்னீர்செல்வம், இளநிலை உதவியாளர் மோனிஷா ஆகியோர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இந்த மோசடி எப்படி நடந்தது என்ற விவரங்களும் வெளியாகியுள்ளன. பதிவாளர் அலுவலகம் வரும் பொதுமக்களின் நிலம் அல்லது கட்டடத்தை ஆய்வு செய்து கூடுதல் முத்திரை கட்டணம் கட்ட சார் பதிவாளர் அலுவலக ஊழியர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். அவர்கள் பரிந்துரைக்கும் பத்திரை எழுத்தர் மூலமாக ஆன்லைன் சலான் முறையில் பொதுமக்களும் கட்டணத்தை செலுத்தியுள்ளனர். சில நாட்களிலேயே அந்த கட்டணம் வேண்டுமென்றே ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதற்காக சார் பதிவாளரின் யூசர் நேம், பாஸ்வேர்டை அவரது அலுவலக ஊழியர்கள் பயன்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது. ரத்தானதால் திரும்ப தரப்படும் பணம் பத்திரை எழுத்தரின் வங்கிக் கணக்கிற்கு சென்றுள்ளது. அவர்களிடமிருந்து பணத்தை பங்கிட்டு பதிவாளர் அலுவலக ஊழியர்கள் மோசடி செய்துள்ளனர். செலுத்தப்பட்ட கட்டணம் ரத்தான விவரம் அதை செலுத்தியவர்களுக்கே தெரியாது என கூறப்படுகிறது. தொடர்வது விரைவுச் செய்திகள்.